தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாடகத்தில் இருந்து எங்க கூட நடித்தவங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. சந்திராக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. 25வது படம் எந்த விதமான கற்பனையோ கனவோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது எனக்கு. அதாவது நம்ம 15 படம் 19 படம் அப்படிலாம் ஒரு அந்த மாதிரி இடத்த தொடும்போது 25வது படமாக எந்த மாதிரியான படம் இருக்க போது, இல்லை எந்த மாதிரியான படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஒரு கனவோ கற்பனையோ இல்லாமல் தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் தன்னால் நடந்தது தான் இந்த சீதக்காதை பற்றின பேச்சு. எல்லோரும் பேசிட்டே இருந்தாங்க இந்த படம் ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் கேட்டுமே பண்ணும் அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில், அப்படி என்ன தான் புதுசாக பண்ணியிருக்க போகிறாங்க, கண்டிப்பாக இங்கே எதுவுமே சொல்லப்படாத கதைகள்னு புதுசாக எதுவுமே இல்லை, அதை வேறு விதமாக சொல்லுவாங்களே இல்லையோ சொல்லப்படாத கதைகள், ஆனால் என்ன தான் புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமோ இல்லை சந்தேகமோ ஏதாவது ஒன்று எழலாம். ஆனால் உண்மையாகவே கண்டிப்பாக இது புதிய ஒரு புது முயற்சின்னு வச்சுக்கோங்களேன், புது விதமாக கதை சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக கதை சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த கதை சொல்கிறத பற்றின படமாக கூட எடுத்துக்கலாம், அது ஆர்ட் ஃபார்ம் பற்றின படம் நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டுருக்கனால. இந்த படம் நிஜமாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, கண்டிப்பாக நாங்கள் பண்ணுற எல்லா படமும் எங்களுக்கு பிடிச்ச திருப்தியான படமாக தான் இருக்கும். எங்களுக்கு மிக மிக திருப்தியாக இருக்குன்னா அதுக்கு முதல்ல தொடக்கனா இந்த கம்பெனி பேஷன் ப்ரொடியூஸ் நம்ம சுதன் உமேஷ் அந்த கடைசியாக வந்து ஜெயரம் பாருங்க, அவர் பேர் கூட தெரில. ஏன்னா இந்த படத்தை நம்பி இவ்வளோ பணத்தை இறக்குறது, இவ்வளோ கான்ஃபிடண்டாக இறங்குறதுங்கிறது ஒவ்வொரு படமும் தொடங்கிறது ஒரு ப்ரொடியூசரோட நம்பிக்கையில் தான். அவங்க நம்பி உள்ளே வரும்போது தான் டைரக்டருக்கு பெரிய நம்பிக்கை வருது, அது எல்லாமே சேர்த்து சேர்த்துல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ஸோ முக்கியமாக இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க மூணு பேருக்குமே. இந்த மும்மூர்த்திகள் வந்து என்றைக்குமே அப்படி, ஏன்னா சுதன் அவங்களோட ரசனை மென்மேல் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நன்றி. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தனித்தனியாக சொன்னால் போர் அடிச்சிடும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய 25வது படமாக இப்படி ஒரு படம் இருந்ததில் நான் இதில் என்கிட்ட வார்த்தை இல்லை, நான் சந்தோஷப்படுறேன் இல்லை பெருமைப்படுறேன் இல்லை எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரியான எந்த வார்த்தைகளுக்குள்ளையும் அதை அடக்க முடியல. நன்றி எல்லாருக்குமே நன்றி, பாலாஜிக்கு மட்டும் இல்லை, என்னை பார்த்து என்னை ஏற்றுக்கிட்ட என் மக்கள், என் ப்ரெஸ், மீடியா, நண்பர்கள், அத்தனை பேருக்கும், இந்த கலையை ரசிக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு விஷயம், நான் என்னோடய பெரிய நம்பிக்கை வந்து இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நவத்த முடியாது, நம்ம தான் நவத்தப்படுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நவத்துறதா நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஆணவ சொல்லாக நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ அது நடக்குது, லைஃப் டிசைன் பண்ணுது, யூனிவர்ஸ் கொடுக்குது, உங்களுக்கு கவனிக்குதுன்னு அர்த்தம், அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். அது ரெண்டு விதமாகவும் பார்க்கணும், அது நம்மளை கவனிக்குது, நம்ம மேலே பொறுப்பையும் வைக்கிதுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து ஒரு பயம் கலந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். என்னோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிற மாரி 2, கனா, செலுக்குவாப்பட்டி சிங்கம், அடங்கு மறு, இந்த 5 படங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எல்லா படங்களும் நல்லா ஓடட்டும். ஏன்னா எல்லா படங்களும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் எடுக்கப்படுது, ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக யோசிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எல்லா படமும் நல்லபடியாக ஓடட்டும். சில சமயம் இப்படி அமைஞ்சிடும், பட் மக்கள் மேல் நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அண்ணா வந்தவங்க அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி, தேங்க்யூ. ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பிகாஸ் சினிமா இஸ் ஆல் அபவுட் ஒரு சீனாக இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் அது நல்ல டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு, தலையனோட 25th ஃபிலிம், அதுவும் சீதகாதி மாதிரி ஒரு படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணணும், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. எனக்கு என்னை எப்படியோ தமிழில் பேச வச்சு நடிக்க வச்சிட்டாங்க கஷ்டப்பட்டு. அதுவும் அந்த எக்ஸாம்க்கு இருந்த ஃபியர் தான் இருந்தது எனக்கு, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஃபியர் இருக்குது, அந்த காலத்துலேருந்து அந்த ஃபியர் தான் எனக்கு சீதகாதியெல்லாம் இருந்தது. அப்படியே பலூன் ஊதி விட்டு ஒஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருப்போம். ஒரு ஷார்ட் முடிஞ்சோம், பாலாஜி என்னையா போச்சா அப்படின்னு, எங்கே என்ன யாருங்க நல்லா கூப்பிட்டு, யோ நேயா தமிழ் பேசுகிறேன் வாயாங்க என்னாரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.